கர்நாடக காங்கிரஸ் அரசின் ஆட்சியை கவிழ்க்க சிங்கப்பூரில் வைத்து முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி சதி செய்து வருவதாக அந்த மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அக்கட்சியின் மூத்த தலைவரான சித்தராமையா முதலமைச்சராகவும் மாநில காங்கிரஸ் தலைவரான டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் உள்ளனர். முக்கிய எதிர்க்கட்சியான பாஜகவுக்கு முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதா தளம் வெளிப்படையாக ஆதரவு அளித்துள்ளது. மேலும் மதசார்பற்ற ஜனதா தலைவரான குமாரசாமி சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். இதை சுட்டிக்காட்டி பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய டி கே சிவகுமார், காங்கிரஸ் அரசை கவிழ்க்க வெளிநாட்டில் சதி நடப்பதாகவும் இதை காங்கிரஸ் கட்சி நன்கு அறியும் எனவும் குறிப்பிட்டார்.